வணக்கம் யூடியூப் நேயர்களே. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, கருவேப்பிலை சூப்பு பற்றி பேச போகிறோம். இதுக்கு வெள்ளைப்பூடு, சீரகம், உப்பு, மிளகாப்பொடி, இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி சீரகத்தை போட்டு உள்ள தட்டி போட்டு அடித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, நல்லா அவிய வச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி குடிக்கணும். ஏன்னா பச்சை கருவேப்பிலையை ஜூஸ் போட்டு குடித்தா சத்து கம்மியாக தான் போய் உடம்புல சேரும். ஏன்னா விலங்குகளுக்கு தான் பச்சையாக சாப்பிடணும். நம்ம பச்சையாக குடிக்கணும் தப்பு இல்லை, ஆனால் இதை நல்லா கொதிக்க வச்சு நல்லா அந்த சாறு இறங்கின பிறகு ஒரு 2-3 லிட்ரு தண்ணி வச்சு இந்த மாதிரி 2-3 கொத்து கருவேப்பிலை உள்ளே போட்டு கொதிக்க வைக்கணும். அந்த சாறை குடித்தா உடம்புல இரும்பு சேர்த்து தலைமுடிக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தொடுங்க, அப்புறம் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இது உடம்புக்கு ரொம்ப நல்ல சத்து.